ஆமா படிக்கிற காலத்திலே நான் யூஸ் பண்ணது இல்லையே பெருசா. ஆனா நீங்க நிறைய படிச்ச ஒருத்தர்கிட்ட இருந்து இவர்கிட்ட நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க நாங்க நம்புறோம், அவர்கிட்ட இருந்து இது வந்திருக்கு இந்த ஸ்பெஷலான கிஃப்ட். ஸோ இதுக்கப்புறம் இதுல நீங்க நிறைய எழுதுவீங்க, ஏன்னா டைரக்ஷன் சொல்லணும்னு பெண் வருதுன்னா கண்டிப்பா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பட் யாருக்கிட்ட இருந்து வந்ததுன்றது? வணக்கம், நான் உங்க மாது பாலாஜி பேசுறேன். ஆக்டர் சதீஷ், கிரேசி கிரியேஷன்ஸ் அப்படிங்கிற ஸ்ரீஹரி கோட்டாலேருந்து கிரேசி மோகனால சினிமா துறைக்கு செலுத்தப்பட்ட ராக்கெட் தான் சதீஷ். எங்க ட்ரூப்ல கிட்டத்தட்ட 10 வருஷம் இருந்திருக்காரு. அற்புதமான நடிகர், அற்புதமான நடிகன்ங்கிறது மீறி அற்புதமான மனிதர் அப்படின்னு சொல்லணும். அவ்வளோ சச் அ ஃபைன் ஜென்டில்மேன். அவன் எங்கள் ட்ரூப்பில் எல்லா விதமான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கான். முக்கியமாக அந்த சீனுங்கிற ரோலு, அந்த மாது சீனுல அந்த சீனுங்கிற கேரக்டர் கிட்டத்தட்ட 10 வருஷம் பண்ணியிருக்கான். அந்த ரோலை டிஃபைன் பண்ணிருக்கான்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ அழகாக ஆக்ட் பண்ணியிருக்கான். சதீஷ் ஒரு நடிகன் மட்டும் இல்லை, அவன் ஒரு சிறந்த எழுத்தாளர். அவனால் கதை திரைக்கதை வசனம் எழுத முடியும். கண்டிப்பாக சினிமாவில் ஒரு நாளைக்கு அவன் வந்து கதை வசனம் எழுதி டைரக்ட் பண்ணுற நாட்கள் கூட வரத்தான் போகுது. அப்படிப்பட்ட ஜீனியஸ் அவன். மோகன் கூட நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கான். 10 ஜோக்கு மோகன் சொன்னான்னா ஒரு 3 ஜோக்கு அவன் அடிப்பான். அந்த 3 தேட்டரில் பலாறுனு போகும். அந்த அளவுக்கு கேலிபர் உண்டு சதீஷுக்கு. இன்ஃபேக்ட் நாங்கள் வெளியூர்லாம் போகும்போது, அமெரிக்காலாம் போகும்போது கிரேசி மோகன் அடிக்கடி சொல்லுவான், சினிமா துறைக்கு அடுத்த விவேக் இவன் தான். ஏன்னா இவனால் எழுதவும் முடியும், நல்லா நடிக்கவும் முடியும், எல்லா விதத்திலையும் ஒரு ஹோல்சமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம். பட் இப்போ பார்த்தா இஸ் பிகம் எ ஹீரோ. கண்டிப்பா இன்னைக்கு மோகன் இருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். தன்னுடைய ப்ராடக்ட் ஒருத்தன், தன்னுடைய ட்ரூப்லேருந்து போன ஒருத்தன் இவ்வளோ பெரிய ஹீரோவா இருக்கான் அப்படின்னா கண்டிப்பா அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். சதீஷ், கண்டிப்பா இந்த படம் ஓ மை கோஸ்ட் பெரிய வெற்றி அடையும். நீ சினிமால ஹீரோவா பிரமாதமா வளம் வர போற. அதுக்கு உனக்கு இன்னைக்கே நான் ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன், மோஸ்ட் ப்ரெஷியஸ் கிஃப்ட். இது கிரேசி மோகனோடது நான் உனக்கு கொடுக்குறேன். இத்தனை நாள் நான் வச்சுருந்தேன், இதை உனக்காக இன்னைக்கு கொடுக்கும்படியான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இதை வச்சுக்கிட்டு ஒரு நாள் நீ திரைத்துறையில் கதை வசனம் டைரக்ஷன் பண்ணத்தான் போகிற. அதுக்குரிய பொருள் இதில் இருக்குது. திஸ் இஸ் ஃபார் யூ சதீஷ். ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ. கிரேசி பிளஸ் யூ. அதாவது காட் பிளஸ் யூ, கிரேசி பிளஸ் யூ ரெண்டு வாட்டி சொன்னார். ஒரு வாட்டி சொன்னாலே போதும், அவர் தான் எனக்கு காட். ஆக்சுவலாக நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து சினிமா லைஃபுக்கு பிள்ளையார் சுழி போட்டதை விட பிள்ளையாரே எனக்கு கிரேசி மோகன் சார் தான் சொல்லியிருக்கேன். அண்டு தேங்க்யூ பாலாஜி சார். நான் நினச்சேன், ஆக்சுவலாக கேட்கலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே நீங்கள் போட்டிங்க. உண்மையிலே பெரிய சர்ப்ரைஸான ஒரு விஷயந்தான். நான் ஆக்சுவலாக தான் நான் வசூல் ராஜா எம்பிபிஎஸ்லாம் வந்து சார் டைலாக் இது மாதிரி கூட அசிஸ்டன்ட் டைலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ லைக் கூட இருந்து பார்க்கும்போது அவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரியும். நம்ம அதான் சொன்ன மாதிரி படத்தில் கமல் சார் நிறைய இடங்களில் சொல்லியிருப்பார், படத்தில் வந்ததை விட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா 2 ஹவர்ஸ் தான், 2.5 ஹவர்ஸ் தான் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 5 மணி நேரத்தை எழுதியிருப்பார் மோகன் சார். நான் கூட இருந்து உண்மையிலேயே அவ்வளோ ரசித்து பார்த்துருக்கேன். தேங்க்யூ மோகன் சார். நிச்சயமாக எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து அவர் என்னை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு நம்புகிறேன். இந்த பேனா மூலமாக மறுபடியும் வந்து அவர் என் கூட சேர்ந்துருக்காருன்னு நினைக்கிறேன். அண்டு அவங்க இல்லாமல் நான் இல்லை, கிரேசி மோகன் சார் ட்ரூப் இல்லாமல், பாலாஜி சார் நான் இல்லாமல் இல்லை. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ, லவ் யூ. And this one more special gift, okay? La neenga ஒரு டைரக்டரா ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு நீங்க உட்காரும்போது, அந்த படம் ஓகே ஆகும்போது அந்த போட்டோ அந்த டேபிளுக்கு பின்னாடி இருக்கணும் அப்படிங்கறது எங்களோட ஆசை. கண்டிப்பா நீங்க சீக்கிரத்துல அதையும் பண்ணுவீங்க அப்படி சொல்லிட்டு நாங்க ப்ரே பண்ணிக்கிறோம். எப்படி இருக்கு போட்டோ? அதுதான் ஆக்சுவலாக மோகன் சார் சூப்பராக வரைவார். ஆக்சுவலாக அவர் வந்து நம்மளை விட அழகாக நம்மளை வரைஞ்சி கொடுப்பார் ஆக்சுவலாக. ஸோ ஆக்சுவலி சொல்லியிருந்தார் என்கிட்ட, நெக்ஸ்ட்டு நீ தாண்டா அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக ஒரு அனுப்பிச்ச மெசேஜ் என்கிட்ட இருக்குது. அதாவது வரையறதுக்கு சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வரைஞ்சவரோட ஃபோட்டோ அமுச்சிட்டு, பட் அது எனக்கு மிஸ் ஆச்சு. உண்மையிலேயே அது ஏதோ ஒரு ரூபத்துலேருந்து எனக்கு கிடச்சிருக்கு. அண்ட் அவர் அந்த இறக்கிறதுக்கு ஒரு 3 டேஸ் முன்னாடி ஒரு கால் பண்ணியிருந்தார். அன்றைக்கி ஷூட்டில் இருந்தப்போ மிஸ் பண்ணிட்டேன், எடுக்காமல் நைட்டு வந்து டைம் ஆயிடுச்சுன்னு பண்ணா முட்டேன். அப்படி என்ன சொல்லணும்னு நினச்சாருன்னு இப்போ வரைக்கும் தெரில. ஸோ நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன், இந்த மாதிரி கால் வந்தால் எடுத்து பேசிடுங்க. ஏன்னா லைக் தெரியாது அதுவே கடைசி காலாக இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. ஸ்பெஷலி வயசானவங்க ஃபோன் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு அட்டன் பண்ணி பேசிடுங்க, என்ன வேணாலும் இருக்கலாம். ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு தருணமாக இருக்குது நிச்சயமாக. தேங்க்யூ சதீஷ்.